அவர் நம்மை அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் என்று மீட்டுக்கொண்டு சகல் அக்கிரமங்கள் என்று மீட்டுக்கொண்டு அதை ரட்சிப்பு சகல அக்கிரம நம்ம என்ன பண்ணுறாரு மீட்டு கொண்டு அதான் மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நமக்கு என்ன பண்ணாரா அவருக்கு சொந்த ஜனங்கள் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராகியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி தமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் நல்ல வார்த்தை இதை நீங்கள் விலக்கி பார்த்தா பார்ன்தான் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்ன சொல்ல வர்றார் பொவுளு அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் தான் என்ன பண்ணார் மீட்டு கொண்டார் எதுக்காக மீட்டு கொண்டார் எதுக்கு நம்மளை ரட்சித்தார் எதுக்கு ரட்சித்தார்னா தமக்குரிய சொந்த ஜனங்களாய் தேவனுக்குரிய சொந்த ஜனங்களாய் சொந்த பிள்ளைகளாய் நின்று நற்கிரைகளை செய்யறதுக்கு பக்தி வைராகியம் உள்ளவர்களாக இருக்கணுமா எப்படி இருக்கணுமா நான் நீங்கள் நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஜனங்க எத்தனை பேருக்குள்ளாக நற்கிரியை செய்யணும்னு ஒரு பெரிய பக்தி வயிறாக எழுமி இருக்கு சொல்லுங்க பா கர்த்தருக்காக சாதிக்கணும் யார் கர்த்தருக்காக ஏதாவது பெருசாக செய்யணும் சுவிசேஷம் அறிவிக்கணும் என்ன வேணா செஞ்சு நிற்கணும் கர்த்தருக்காக நான் எழுந்து நிற்கணும் ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்யணும் ஒரு சொந்த ஜனமாக நின்று அந்த வயிறாகியம் எத்தனை பேருக்குள்ள எழும்புது மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் நற்கிரே தேவன் விரும்புகிறாரு அவருக்கு சொந்த ஜனங்களாக நின்று செய்யணும்னு விரும்புகிறாரு ஆனால் அது ஏன் செய்ய முடியல ஏன் செய்ய முடியல ஏன் செய்ய முடியலன்னா அங்கே போல் எழுதுறாரு பாருங்க ஏ பக்தி வைராம் உள்ளவளாய் நம்மை சுத்திகரிக்க முடி தமக்காக தாமே ஒப்பு கொடுத்தார் இந்த சுத்திகரிப்பு வரலன்னா உனக்கு பக்தி வைராகியமே வராது அதுமாரி விசுவாசிக்கிறீங்க அந்த பக்தி வைராகியம் வரணும்னு சொன்னால் சொந்த பிள்ளை அவருக்கு சொந்த ஜனம் அப்படின்ற எண்ணம் வரணும் அப்பதான் நற்கிரியை செய்ய உங்களால் முடியும் இன்னைக்கு நிறைய பேரால் ஏன் செய்ய முடியலன்றீங்க ஏன் செய்யக்கூடாதா ஏன் முடியலன்னா ஏதோ போகிறோம் வரோம் அப்படி இருந்ததும் நம்மால் அவங்கள மாதிரி நம்ம இல்லை அவன் என்ன மாதிரி ஜவுன் பண்ணுறான் சே அவன் என்ன மாதிரி கோயிலுக்கு போகிறான் சே அவன் என்ன மாதிரி காரியத்தை செய்கிறான் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு மீட்பு இருக்குது ஆனால் என்ன வேணுமா இருக்குது சொல்லுங்க என்னங்க வேணுமா இருக்கு சுத்திகரிப்பு வேணுமா இருக்குது உங்களுக்கு மீட்பு தேவைகிறீங்க இப்போ இந்த ஆவிக்குரிய வாழ்வை நல்ல வைராகியமா வாழணும் தேவனுக்கு ஒரு சொந்த ஜனமாக வாழணும் ஒரு பெரிய ஏதாவது இந்த உலகத்துல தேவனுக்காக ஏதாவது பண்ணணும் ஒரு மிகப்பெரிய காலத்தை எழும்பணும்னு உள்ள இருக்குது ஆனா செய்ய முடியல செய்ய முடியலையே ஏதோ ஒன்று பாருங்க ஏதோ ஒன்று சினிமா பார்க்குற அடிட்டு சீரியல் பார்க்குற அடிட்டு ஏதோ ஒரு பெல வேணும் ஏதோ கோயிலுக்கு போனோமா வந்தமாண்டோத்து ஆனால் உள்ளுக்குள்ளே கதறது ஏதோ ஒன்று செய்யணும் ஆனால் செய்ய முடியல ஆனால் நான் சொல்கிறேன் எத்தனை பேருக்குள்ளே அந்த ஆதங்கம் இருக்கும் இன்னைக்கு கத்திர அத்தனையும் மாற்றி போட வல்லவர் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க செய்ய முடியும் சொல்லுங்கள் செய்ய முடியும் எத்தனை பேர் அப்படி யோசிக்கிறீங்க அதுதான் வேணுங்க அந்த சுத்திகரிப்பு என்ன பண்ணுதான் பாருங்கள் தாவிது கதறமோ சும்மா கதறல எத்தனை முறை கதறான் பாருங்க அந்த துர்குணம் எனக்குள்ளாக இருக்காண்டவர் அந்த துர்குணம் மாறணும் அதுக்கு ஒரு சுத்திகரிப்பு வேணும் என் குணாதிசயத்தில் வேணும் என் இருதயத்தில் வேணும் அந்த இருதயம் மாற்றப்பட்டால் தான் நல் மனசாட்சி நல் மனசாட்சி மாற்றப்பட்டால் தான் மாயமற்ற விசுவாசம் அந்த மாயமற்ற விசுவாசம் வந்தால் தான் அன்பே என்கிட்ட பிறகுன்றா அல்லே லூயா எவ்வளோ முக்கியம் இல்லை எத்தனை அப்படி விசுவாசிக்கிறீங்க சுத்திகரிப்பு அவசியமா சொல்லுங்க அவசியமா அவசியம் அவள் சொல்கிறார் இப்போ வாசித்து பாரு அவர் நம்மை சகல அக்கருமங்கள்லேருந்து மீட்டு கொண்டு சொல்லுங்கள் மீட்டு கொண்டு மீண்டும் சொல்லுங்கள் மீட்டு எல்லாரும் சொல்லுங்கள் மீட்டு கொண்டு சொல்லுங்கள் மீட்டு கொண்டு அப்புறம் ரசிக்கு போட்டோம் நம்ம எல்லா கிரமிலும் மீட்டு கொண்டார் எதுக்காக தமக்குரிய சொந்த ஜனங்களாக நற்கிரியைகளையும் நம்மை சுத்திகரிக்கும்படி தமக்காக தம்மையை ஒப்பு கொடுத்தார் அந்த ரெண்டாவது வார்த்தை எது கொண்டு வரணும் அந்த மீட்டு கொண்டார்னு சொல்கிறாரு ரெண்டாவது எதுக்கு அந்த சுத்திகரிப்புன்னு சொல்கிறாரு நம்ம மீட்டுக் கொண்டான்ற வார்த்தையோடு அப்படியே எழுதிட்டு போயிருக்கலாமே பரிசு தாவியான ஒரு பவுல் மூலியமா அடுத்த வார்த்தை எது கொண்டு வர சுத்திகரிக்கும்படி சொல்லுங்க சுத்திகரிக்கும்படி தின என்ன உங்களுக்குள்ளாக எந்த வயிறாகியெல்லாம் பிசாசு தடுக்கிறானோ எந்த எண்ணங்களை வைத்து உங்களுக்குள்ளாக அந்த வைராகியத்தை எழுப விடாம உங்களை உங்களை முடக்குகிறானோ அவைகளை எல்லாவற்றையும் சுத்திகரிக்கும்படி அவர் ரத்தத்தினாலே உங்களை அவர் மீட்டுக் கொண்டார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க சுத்திகரிக்கும்படி முடியுமா சொல்லுங்க முடியுமா முடியும் அவர் ரத்தத்தால் முடியாதது ஒன்று